அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு இஷ்ராஸ் கிச்சன். இன்றைக்கி இஷ்ராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோங்கிறத நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் டோஸ் கோவிட்ஷீல்டை நான் எடுத்துட்டேன், அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கோவிட்ஷீல்டு வந்து எங்கே போடுறாங்க, எத்தனை மணிக்கு டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறைய க்வெஷ்சன்ஸ் எல்லாம் என் ஃபேமிலியில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எங்கே போடுறாங்க அப்படின்னா வந்து நிறைய இடத்துல போடுறாங்க. தஞ்சாவூரில் நான் போட்ட இடம் எங்கே அப்படின்னா வந்து அண்ணா அறிவாலயத்தில் போட்டேன். அங்கே வந்து உங்களுக்கு வந்து மார்னிங் 5:00 வந்து டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பிஃபோராக 1-3 மணிக்கெலாம் போனால் ரொம்ப நல்லது. அன்னைக்கு வந்து நான் வந்து லைட் ஃபுட்டாக தான் எடுத்துக்கிட்டேன். இடியாப்பமும் தேங்காய் பூவும் போட்டு கொஞ்சம் வாழைப்பழம் போட்டு எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஃபீவர் இருக்கிறனால லைட்டாக ஃபீவர் வரும். ஸோ வந்து ஃபீவர் அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது நார்மலாகவே ஒரு இது தான். அது மாதிரி நம்ம வந்து நான்வெஜ் ஒரே ஒரு நாள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அப்புறம் எனக்கு கை வலி இருந்தது, ஊசி போட்ட இடம் ரொம்ப வலி இருந்தது. அதுவுமே ஒரு நாள் தான் வலிச்சிச்சு, அதுக்கப்புறமா நார்மலாகிட்டேன். ஸோ வந்து உங்களோட டாக்டர்ஸ்கிட்ட வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு, இல்லை உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா எல்லாத்தையுமே செக்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வேக்சினேஷன் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஜும்மா ப்ரேயர். நானும் பாப்பாவும் வந்து ஜும்மா தொழுதுட்ருந்தோம். பாப்பா எப்போவுமே ஜும்மா தொழுகும் போது என் கூட வந்து ரொம்பவே ஆசையாகவும் ரொம்ப வந்து எந்தூசியாஸ்டிக்காகவும் என் கூட இருப்பாள். அதை பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு ஃபீலிங் ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு 4-5 நாளைக்கு அப்புறமா வந்து பாப்பாவுக்கு வந்து நான் வந்து பூ தைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பூ தைக்கணும்னாலே ஒரு பொம்பளை பிள்ளைனாலே நம்மளுக்கு பூ தைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும்ல. ஸோ வந்து பாப்பாவுக்கு வந்து பூ தைக்கலாம் அப்படின்ட்டு பூ தைச்சிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். அன்றைக்கி வந்து பட்டுப்பாவோட சட்டையெல்லாம் போட்டு பாப்பா ரொம்ப ப்ரிட்டியாக எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சா அன்றைக்கி. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறமா வந்து நான் வந்து மெட்ரோ பஜார் போயிருந்தேன். அங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ சரி போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போது வந்து ரொம்ப திங்ஸ் எல்லாம் வாங்கலைன்னா வந்து இந்த கொரோனா சுச்சுவேஷனாக இருக்கிறனால ரொம்ப திங்ஸ் எல்லாம் வாங்கலை. பாப்பா வேற போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. படிக்கிற ஐட்டம்லாம் வாங்க மாட்டாங்க, இந்த பெயிண்டிங்கு ஸ்லைமு அது மாதிரி வாங்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணாடி திங்ஸ் எல்லாம் பார்த்துட்ருந்தேன், கிளாஸ் ஜார்ஸு, அதுக்கப்புறமா வந்து கப்ஸ் எல்லாம் பார்த்துட்ருந்தேன். அன்றைக்கி வந்து வாங்கிறதுக்கு டைம் இல்லை. ரெண்டாவது வந்து தேவையுள்ள ஜாமானை மட்டும் இப்போதைக்கு வாங்கிக்குவோம். அதுக்கப்புறமா வந்து சுச்சுவேஷன்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அன்றைக்கி முக்கியமான தேவையான ஜாமான் மட்டும் வாங்கிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே கிளாஸில் நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் ஆஃபர் கூட வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து உப்பு ஜார் ஃபுல்லாகவே, இதுக்கப்புறம் கீழே வந்து பிளேட் எல்லாம் வச்சுருக்காங்க. அன்றைக்கி வந்து அம்மா வந்து இடியாப்பு உரல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்துட்டாச்சும் வருவோம், எந்த ஷாப்பில் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கும் போது நம்ம போய் பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியாக இருந்தது, நல்ல அழுத்தமாக இருந்தது. இடியாப்பு உரல் நல்ல குவாலிட்டியாக நல்ல அழுத்தமாக வேணும்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி மெட்ரோ பஜாரை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே இடியாப்பு உரல் உங்களுக்கு நல்ல அழுத்தமாகவும் இருக்குது, நிறைய மாடல்ஸ்லேயும் நிறைய மெட்டல்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. எனக்கு அந்த வந்து ப்ரௌன் மெட்டல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஷால்லா நான் வாங்கினேன்னா ஃப்யூச்சரில் அதுதான் வாங்கணும். அப்புறம் என்கிட்ட வந்து இடியாப்பத்தட்டு கொஞ்சம் வீணாகிடுச்சு. மாமியார் வந்து இடியாப்பத்தட்டு வந்து உங்களுக்கு ஓலையில் தான் வந்து இடியாப்பம் புழிவாங்க. ஸோ வந்து நானும் வந்து அப்படியே வந்து ஓலையிலே புழிஞ்சு பழகிட்டேன். சரி கொஞ்சமாக இடியாப்பத்தட்டும் வாங்கிக்குவோம் தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பாப்பா மாடி செக்ஷனுக்கு போயே ஆகணும், ஒரே அடம் பண்ணிகிட்டே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு மாடி செக்ஷனுக்கு போயிட்டு இந்த ஸ்கூட்டி அப்புறம் இந்த காரெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த பர்த்டேக்கு வந்து அவங்க டேடி வந்து பாப்பாவுக்கு வந்து கார் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஷால்லாம் அந்த காரோட வ்ளாக் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்த பிளான் வந்து ஸ்கூட்டிக்கு போட்டாச்சு. ஆனால் அவங்க டேடி இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. எனக்கும் அவளுக்கும் சேர்த்து அடி விழுகும் இப்போ ஏதாவது கேட்டோன்னா. அப்புறம் டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா எடுத்து, தேவையில்லாமல் அனாவசியமாக டாய்ஸ் எல்லாம் எப்போவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன். எனக்காச்சும் ஒரு நாள் ரொம்ப நாள் ஆச்சு, சரி பாப்பா எங்கேயுமே வெளியே போகல வைக்கல அப்படின்னா தான் வாங்கி கொடுப்பேன். எனக்கு வந்து ரொம்ப இந்த டெடி பேர் பிடிச்சிருந்தது. சின்ன வயசுலேருந்தே பொதுவாகவே கேர்ள்ஸ் ஆகட்டும் பொம்பளை பிள்ளைங்களாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து இந்த டெடி பேர்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்பவே டெடி பேர் பிடிக்கும், பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு
ரொம்ப மெட்ரோ போயிருந்தப்ப அவள் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஜாலியாக இருந்தா. இந்த ரேண்டம் வ்ளாகை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேக்சினேஷன் பற்றி எங்கே போடுறாங்க இல்லை எப்படி போடுறாங்கங்கிறத நீங்கள் வந்து காலையில் நியூஸ் பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எந்த டைம் போடுறாங்க எங்கே போடுறாங்கங்கிறத உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் அப்டேட் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து முன்சிபல் ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் போடுங்க. இன்ஷால்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக்